மூன்று நாள் ஓய்வுக்கு பின்னர் இந்திய ஒற்றுமை பயணத்தை தெலங்கானாவிலிருந்து இன்று காலை ராகுல் காந்தி மீண்டும் தொடங்கியுள்ளார். வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு எதிராக இந்திய ஒற்றுமை பயணம் என்ற பெயரில் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை ராகுல் காந்தி பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளார். கன்னியாகுமரியில் கடந்த செப்டம்பர் 7 தொடங்கிய இந்த பயணம் கடந்த 23 தெலங்கானா மாநிலத்திற்குள் நுழைந்தது. அத்துடன் தீபாவளிக்காக 3 ஓய்வு விடப்பட்டது. இந்நிலையில் தெலங்கானாவின் நாராயண்பேட்டை மாவட்டத்தில் உள்ள மத்தால் என்ற இடத்திலிருந்து இன்று காலை தனது ஒற்றுமை பயணத்தை ராகுல் காந்தி தொடங்கினார். 50 அவர் பயணத்தை தொடர்கிறார். இன்று மட்டும் சுமார் 27 தூரம் நடக்கும் ராகுல் காந்தி இரவில் மக்தாலில் உள்ள ஸ்ரீ பாலாஜி தொழிற்சாலையில் ஓய்வெடுக்கிறார். செல்லும் வழியில் அரசியல், விளையாட்டு, வர்த்தகம், சினிமா உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களையும் ராகுல் காந்தி சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.